இன்ட்ரடக்ஷனை கொடுத்தது, அதனால என்னை மறந்துருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுதான் காத்திருந்தேன். கரெக்டாக கூப்பிட்டுட்டாங்க. காரணம், எனக்கு முகத்தை கொடுத்தது என் தந்தையும் தாயும் என் நாடக குழுவும். ஆனால் உலகம் முழுக்க எனக்கு முகவரியை கொடுத்தது பரீட்சைக்கு நேரமாச்சுங்கிற அந்த ஒரு படம் தாங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். இன்னைக்கும் எங்க நான் ஊருக்கு போனாலும், இது நடிச்சது 1983ல், அப்ப எனக்கு 33 வயசு. சோ கணக்கு போட்டு பாருங்க, இப்ப எத்தனை வயசுங்கிறது. இன்னைக்கும் அந்த பரீட்சைக்கு நேரமாச்சுக்குன்னு ஒரு தனி முதிரை. முக்சா பிலிம்ஸோட டாப் 3 பிலிம்ஸ் சொன்னா அந்த டாப் 3ல ஏதோ ஒரு ரேஞ்சில் அந்த பரீட்சைக்கு நேரமாச்சிருக்கு. அந்த வாய்ப்பை எனக்கு தைரியமா கொடுத்த அந்த இரு சகோதரர்களும், அவர்கள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. சம்டைம்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர்கள் லாரல் ஹார்டின்னு கூப்பிடுவாங்க. அதனால அவங்க காமெடி ஜோடி கிடையாது, லாரல் ஹார்டி ஒரு ஜீனியஸஸ். அதே மாதிரி சிக்கனமாக படம் எடுத்து படம் சுமாராக ஓடினாலும் லாபத்தை கண்ட ஒரே கம்பெனி முக்தா பிலிம்ஸ் தான். அது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாங்கள் கீழ்வானம், சாரி, இமயம் படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். வாகினியில லஞ்ச் டைம் வருது, ஒரு பெரிய கும்பல், 100 பேர் இருக்காங்க. சிவாஜி சாருக்கு ஷார்ட் எடுத்துட்டு இருக்காரு முக்தா சீனிவாசன். அங்கேருந்து ராமசாமி சார் குடுகுடுன்னு ஓடி வந்தார். சீனோ இங்க வாகனம் கூப்பிட்டார், நான் இருந்தேன் பக்கத்துல. அவர் சொன்னது எவ்வளவு நல்ல விஷயங்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி படங்கள் எடுத்தா நமக்கு லாஸே வராது. லஞ்சுக்கு அப்புறமும் சிவாஜி சாருக்கு ஷூட்டிங் இருக்கு இல்லையா அப்படின்னாரு. இருக்கு, அவருக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குன்னு. இந்த 100 பேருக்கு ஒரு ஷாட் எடுத்தா அவங்க அனுப்பிச்சிடலாம். அப்புறம் அவங்கள எதுக்குப்பா 6 மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு இருக்க, தேவையா, வேஸ்ட் தானே. சிவாஜி கிட்டே கேளுன்னு சிவாஜி கிட்ட சொன்னாரு. சார், அந்த 100 பேருக்கு ஒரே ஒரு ஷாட் எடுத்தா அவங்க அனுப்பிச்சிடலாம், உங்களை லஞ்சுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா, தாராளமா எடு. நீ ஏன் சக்சஸ் சார் படவான், இப்பதான் புரியுது எனக்கு. அவரு கரெக்டா அந்த 100 பேர் எடுத்துட்டு சிக்கனமா எடுத்தார் படத்தை. 10 ரூபாய் செலவிக்கணும் அந்த படத்துக்குன்னா அவர் 12 ரூபாய் 15 ரூபாய் வரைக்கும் செலவிப்பார். ஆனா கண்டிப்பா 50 ரூபாய் செலவிக்க மாட்டார் தேவையில்லாத விஷயங்களுக்கு. அப்படி ஒரு ப்ரொடியூசர். நான் கிட்டத்தட்ட 10 படங்கள் நடிச்சிருக்கேன் அவருடைய படங்களை, பேரும் புகழும். அந்தமான் காதலியில் ஆரம்பிச்சது, அது என்னுடைய நண்பர் பிரகாசம் இருக்கார், வாட் ஃபன் வி ஹேட். அப்போ இந்த ரவி, சுந்தர் இவங்களா சின்ன பசங்க, எங்களோட சுத்துவாங்க ஜீப்ல. அந்தமான் காதலியிலிருந்து இன்று அவர்கள் எடுத்த வேதாந்த தேசிகர் படம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10-12 படத்துக்கு மேல நடிச்சவன் நான் ஒத்தங்கிறத பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். அன்பானவர், திட்டுறது கூட அன்பா திட்டுவார். அவருடைய யூஸ்வல் வார்த்தை, இது நல்ல நாளில் சொல்லக்கூடாது, பட் அவர் யூஸ்வல் சொல்றது அன்பா சொல்றது அப்படின்னு அந்த வார்த்தை தான் அடிக்கடி வரும். சோ அவ்வளவு கேஷுவலா நகைச்சுவையை மிக மிக ரசிக்கும் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அவர். சோ சிம்லா ஸ்பெஷல்ல சேகர் இருக்கச்சே சொல்லணும்னு நினைச்சேன். அது அவருக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த பிரதாப் போத்தனுக்கும் எஸ் வி சேகருக்கும் நடுவில் ஒரு தடவை என்னையும் கேட்டார் அந்த ரோல் பண்றதுக்கு. அப்ப நான் சிவாஜியோட நெஞ்சங்கள்ங்கிற ஒரு படம் நடிச்சிட்டு இருந்ததால என்னால டேட் கொடுக்க முடியல. சோ அதுக்கு வேற ரோல் பண்ணேன் அதுல. பட் அவர் அது வந்து ஒரு தப்பா இல்ல. அடுத்தது எஸ் வி சேகர் ரோல் பண்ண போறான உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, மகன் நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், டேட் இல்லன்ட்டு, நான் சேகரை கொடுத்துருக்கேன்டா, அவனும் நாடகக்கா இருந்தாண்டா, ஜாலியா வந்து பண்றான். சரி, அந்த மாதிரி தன்னுடைய நடிகர்களை பூரா ஒரு குடும்பமாக நடத்தின ஒரு அற்புதமான டைரக்டர் முக்தா சீனிவாசன். அண்ட் அவருக்கு சரியான ஒரு ராமராக அமைந்தார் ராமசாமி சார், மறக்கவே முடியாது. ராம லட்சுமண ஜோடினா அவங்க தான் சொல்லணும். சோ அந்த குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி. இன்றும் என்னை உலகம் முழுக்க ஒரு நடிகன் என்று ஒப்புத்துக் கொள்கிறார்கள், ஒரு குணசித்திர நடிகன் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என் நாடகத்திலிருந்து சினிமாவாக வந்த முக்தா பிலிம்ஸ் எனக்கு அளித்த வாய்ப்பு, பரீட்சைக்கு நேரமாச்சு என்பதை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோடு விடைபடுகிறேன், ஏன்னா எனக்கு நாடகத்துக்கு நேரமாச்சு. அவ்வளவுதான். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.